ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் இஎஸ்எல் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி இன்றைக்கி புதுசாக சைன் பண்ணியிருக்க டொமஸ்டிக் பிளேயரான தேவேந்தர் சிங்ஸை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸ் அண்ட் அவர் வாழ்க்கையில் நடந்த இன்சிடென்ட்ஸை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவேந்தர் சிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 25 ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் பேக். இவருக்கு சிஎஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டீல் கொடுத்துருக்காங்க. மும்பை சிட்டிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட ஐஎஸ்எல் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் டெபியூ பார்த்தீங்கன்னா கேபிஎஃப்சி அகேன்ஸ்ட்டு. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பிளேயர் அவார்டையும் பார்த்தீங்கன்னா வாங்குறாரு ஒரு ரைட் பேக்காக. மும்பை சிட்டிஎஃப்சிக்காக பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா இந்தியன் U23 பார்த்தீங்கன்னா இவருக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் தான் ப்ளே பண்ணுறாரு. அப்போதைய இந்தியன் கோச்சான ஸ்டீபன் கான்ஸ்டன்டின் பார்த்தீங்கன்னா இவர் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்பவே பிடிச்சி போய் இன்டர்நேஷ்னல் மெயின் டீமுக்கே பார்த்தீங்கன்னா இவரை கூட்டிகிட்டு வராரு. அப்போது பார்த்தீங்கன்னா இவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 21 தான் ஆகுது. இன்டர்நேஷ்னல் டீமுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு சான்ஸ் கிடைக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டீம் மெயின் டீமுக்காக பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸ் ப்ளே பண்ணுறாரு. அதில் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா கத்தார் அகேன்ஸ்டாகவும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாரு. ரொம்பவே சூப்பராக பண்ணி ஒரு அசத்தரான பிளேயராக பார்த்தீங்கன்னா அவரை நிரூபிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நீ இன்ஜுரின்றது பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்பில் வந்து வருது. ப்ராக்டிஸ் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீ இன்ஜுரின்றது பார்த்தீங்கன்னா அவர் லைஃப்பில் சந்திக்கிறாரு. அந்த இன்ஜுரியால் பார்த்தீங்கன்னா அவரால் 3 சீசன் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் கப்புக்காக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டீம் பார்த்தீங்கன்னா இவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. பட் அந்த நீ இன்ஜுரி காரணமாக பார்த்தீங்கன்னா இவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியலை. ஐஎஸ்எல்ல 3 சீசன் மிஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல்லையும் பார்த்தீங்கன்னா இவருடைய கெரியரை மிஸ் பண்ணுறாரு. இப்போது பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி இவருக்கு ஒரு வருஷம் டீலை கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைஃப்பை பார்த்தீங்கன்னா இவருக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸுன்றத கொடுத்துருக்காரு. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட கையில் தான் இருக்குது. ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது 25 தான் ஆகுது. ஒரு யங் பிளேயர் தான். இன்னமும் அவருக்கு நிறையவே டேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. இவரோட பர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை இவர் அச்சீவ் பண்ணணும். ஒரு ரைட் விங்காக, சாரி லைட் பேக்காக ஒரு நல்ல பிளேயராக திகழ்வார் நம்பலாம். அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரி, வாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.